எல்லோருக்கும் வணக்கம். நான் ஸ்மிருதி அகாடமிலேருந்து உங்கள் தம்பையாக பேசுகிறேன். இந்த சேனலோட மிக முக்கிய நோக்கமே உலகத்தில் உள்ள கடைக்கோடி தமிழனுக்கும் ஆங்கில பயிற்சிங்கிற இந்த அற்புதமான ஒரு அறிவை கொண்டு போய் சேர்க்கறது தான். இந்த வீடியோவில் நம்ம ஹோமோகிராஃப் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் பார்க்க போகிறோம். நம்ம பழைய வீடியோவில் ஹோமோனிம் அப்படிங்கிற வீடியோவில் ஒரு வார்த்தை ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே வந்து ஹோமோகிராஃபில் ஒரு வார்த்தை ரெண்டு உச்சரிப்பும் ரெண்டு அர்த்தத்தையும் கொடுக்குற மாதிரி உள்ள வேர்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு புதுமையான ஒரு பகுதி தான் மொழியில், ஏன்னா ஆங்கிலத்துக்கே உரித்தானது. இது ஒரு வார்த்தை ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் இருக்கும், ஒரே ஸ்பெல்லிங் தான், ஆனால் வேறு மாதிரி உச்சரிக்கணும், வேறு மாதிரி அதோட பொருள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்இஏடி. இந்த ஆர்இஏடியை ரெண்டு விதமாக உச்சரிக்கலாம். ஒன்று வந்து ரீட், ஆர்இஏடி படிக்கிறது. இன்னொன்று வந்து அதோட பாஸ்ட் டென்ஸ் ஆன ரெட், ஆர்இஏடியை வந்து ரெட்னு உச்சரிக்கணும். இதுக்கு வந்து படித்தது. எகைன், இது ரொம்ப முக்கியம். ரீட் வந்து ஆர்இஏடி, அதே ரீட் வந்து ஆர்இஏடியை ரெட்னு உச்சரிக்கலாம். ஒன்று வந்து படிக்கிறது, இன்னொன்று வந்து படித்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து எல்இஏடி. இந்த எல்இஏடியை லீடுன்னு படிக்கலாம், லெட்டுன்னு படிக்கலாம். லீடுன்னு படிக்கிறப்ப வழி நடத்துறது, லீடர் அப்படிங்கிற தலைவர் அப்படிங்கிற இதுலேருந்து வர்ற ஒரு செயல் வார்த்தை தான் லீட். தலைவருங்கிறது பெயர் சொல், அதோட வினை சொல் தான் லீடு. எல்இஏடி வழி நடத்துறது, வழி நடத்துபவர்லேருந்து வழி நடத்து வர்றது. அதேமாரி லெட், எல்இஏடியை லெட்டுன்னு படிக்கலாம். ஈஎம், அது ஒரு உலோகம், ஒரு மெட்டல், லெட். அதை வந்து லீடுன்னு படிக்கக்கூடாது, லெட்டுன்னு தான் படிக்கணும். அப்போ எல்இஏடியை ரெண்டு விதமாக உச்சரிக்கலாம், ரெண்டு பொருள் படும்படி அதை உச்சரிக்கலாம். ஒன்று வந்து லீடு வழி நடத்து, இன்னொரு லெட், ஈஎம் உலோகம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து CONVERSE, அதாவது CONVERSE-யை கான்வர்ஸ்னு படிக்கலாம், கன்வர்ஸ்னு படிக்கலாம். கான்வர்ஸ்னால் மாறாக, கான்வர்ஸ் அப்படின்னா டே அண்ட் நைட்ஸ் ஆர் கான்வர்ஸ், ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டு அப்படிங்கிற கான்வர்ஸ். இன்னொரு CONVERSE கன்வர்ஸை என்ன சொல்லணும்னா, ஐ கன்வர்ஸ் வித்துக்கும்னா நான் அவனோட பேசுகிறேன், அவனோட நான் உரையாடுகிறேன், ஐ கன்வர்ஸ் வித்துக்கும். அப்போ ரெண்டு அர்த்தம் இருக்குது. கான்வர்ஸ் அப்படின்னா மாறாக, ஆப்போசிட். கன்வர்ஸ் அப்படின்னா உரையாடல், கான்வர்சேஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து கான்டென்ட், CONTENT. இதை கான்டென்ட்னு படிக்கலாம், கண்டென்ட்னு படிக்கலாம். கான்டென்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நான் இப்போ உங்களுக்கு என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அதான் கான்டென்ட், CONTENT. இதுக்கு உள்ளடக்கம், வேர் இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங், கான்டென்ட். இன்னொரு உச்சரிப்பு CONTENT, கண்டென்ட். கண்டென்ட்னா சாட்டிஸ்ஃபைட், ஐ ஆம் ரியலி கண்டென்ட்னா நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன், ஐ ஆம் ரியலி ஹாப்பி, ஐ ஆம் ரியலி கான்டென்ட் அப்படின்னா. ஸோ அந்த இடத்துல கான்டென்ட்னு படிக்கணும், இதில் கான்டென்ட்னு சொல்லணும். அப்போ கான்டென்ட்னா உள்ளடக்கம், கண்டென்ட்னா திருப்தியாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து CONDUCT. எகெயின், CONDUCT-னா கான்டாக்ட்னு படிக்கலாம், கண்டக்ட்னு படிக்கலாம். ஸோ ஐ நீட் மை காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் மை ஸ்கூல், என்னோடய ஸ்கூல்லேருந்து எனக்கு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வேணும். அப்போ அந்த காண்டாக்ட்டுங்கிறது நன்னடத்தை, பிஹேவியரை குறிக்குது. அதேமாதிரி CONDUCT-யை கண்டக்ட்னு படிக்கலாம், கண்டக்டர் அப்படின்னு. பஸ்ஸில் கண்டக்டர் இருக்குது. ஸோ ரஜினிகாந்த் கூட ஃபேமஸாக கண்டக்டர் தான், வெளியில் வந்தார் அவர் முன்னாடி. ஹீ யூஸ் டு கண்டக்ட் த பஸ், பஸ்ஸை வந்து அவர் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தார், வழி நடத்திக்கிட்டு இருந்தார், கைட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ CONDUCT-யை காண்டாக்ட்னு படிக்கலாம், நன்னடத்தை, கண்டக்ட் CONDUCT வழி நடத்துறது அப்படின்னு நம்ம பொருள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு வார்த்தைக்கு ரெண்டு உச்சரிப்பு இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து PROTEST. PROTEST-யை ப்ராட்டஸ்ட்னு படிக்கலாம், ப்ரொட்டஸ்ட்னு படிக்கலாம். ப்ராராட்டம்ங்கிறது நவுன், ப்ராட்டஸ்ட். ப்ரொட்டஸ்ட்டுங்கிறது வேர்பு, போராடுறது. இப்போ பார்க்கலாம், ஹீ ப்ரொட்டஸ்டட், அவன் போராடினான், அவன் எதிர்த்தான், ஹீ ப்ரொட்டஸ்டட். அதே மாதிரி ஹீ வாஸ் இன்வால்வ்டு இன் த ப்ராட்டஸ்ட், அவன் போராட்டத்தில் கலந்து கொண்டான், அவன் போராட்டத்தில் கலந்து கொண்டான்ங்கிறப்ப செயல் வார்த்தையாக வருது, ப்ராட்டஸ்ட். அதே இது அவன் ஹீ ப்ரொட்டஸ்டட்னு செயல் வார்த்தையாக வர்றப்ப அவன் போராடினான், ப்ரொட்டஸ்ட். ப்ரொட்டஸ்ட் போராடுறது, ப்ராட்டஸ்ட் போராட்டம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து கான்வெர்ட், CONVERT. இதை கான்வெர்ட்னு படிக்கலாம், கன்வெர்ட்னு படிக்கலாம். நமக்கு தெரியும் கன்வெர்ட்னா மாறுறது. கன்வெர்ட் ஒன் டு அனதர் மீன்ஸ் ஒரு இதுலேருந்து இன்னொருத்த மாற்றுறது, மாறுறது, மாற்றுறது, CONVERT. கான்வெர்ட் அப்படின்னா மாறுபவர், மாறியவர் அப்படின்னு சொல்கிற நவுனை குறிக்குது. ஸோ ஹீஸ் அ கான்வெர்ட் அப்படின்னா அவர் ஒரு மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு மாறியவர் அப்படின்னு அர்த்தம். கன்வெர்ட்னா மாறுறது, கான்வெர்ட்னா மாறுபவர்.
அடுத்து நம்ம பார்க்க போகிற ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை வந்து DESERT. DESERTனா டிசர்ட். டிசர்ட்னு படிக்கலாம், டெசர்ட் அப்படின்னு படிக்கலாம். டிசர்ட்னா கைவிடுறது. ஹீ டிசர்டட் ஹர், அவன் அவளை கைவிட்டான் அப்படிங்கிறது ஹீ டிசர்டட் ஹர். அதேமாதிரி இதை டிசர்ட்னு படிக்கலாம், DESERT, பாலைவனம், தண்ணியே இல்லாத பாலைவனம். ராஜஸ்தான் ஹேஸ் காட் லாட்ஸ் ஆஃப் டெசர்ட்ஸ். ஸோ ராஜஸ்தானில் நிறைய பாலைவனங்கள் இருக்கிறது. அப்போ DESERT டெசர்ட்னு படித்தா பாலைவனம், டிசர்ட் அப்படின்னு படித்தா கைவிடுதல், விட்டுட்டு போகிறதல், ஓடி விட்டுட்டு ஓடி போகிறது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து அடிக்கடி நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறது LIVE. LIVEனா லிவ்னு சொல்லலாம், லைவ்னு சொல்லலாம். ஐ லிவ் அப்படின்னு நான் வாழ்கிறேன். ஐ லிவ் இன் கோயம்புத்தூர், நான் கோயம்புத்தூரில் வாழ்கிறேன். ஐ லிவ். அதே LIVE வந்து லைவ்னா லைவ் டெலிகாஸ்ட். இப்போ நேரலையாக லைவாக போகுது, நேரலையாக போகிறதுக்கு வந்து லைவ். அப்போ லிவ்ங்கிறது வினைச்சொல், லைவ்ங்கிறது பெயர் உரிச்சொல், அட்ஜெக்டிவ். லைவ் டெலிகாஸ்ட், லிவ் வாழ்கிறேன், ஐ லிவ். லிவ் அண்ட் லைவ் ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான் LIVE. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து CONSOLE. அதாவது CONSOLE-ஐ ரெண்டு விதமாக உச்சரிக்கலாம். கான்சோல் அப்படின்னு ஒரு உச்சரிப்பு, கன்சோல் அப்படின்னு ஒரு உச்சரிப்பு. கன்சோலுங்கிறது ஆறுதல் சொல்கிறது. ஐ கன்சோல்டுனாக்க அவனுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்திருக்கும், அவன்கிட்ட போய் நான் வந்து அவனை வந்து ஆறுதல் அளிக்கிறேன், பரவாயில்லப்பா நம்ம வீக்கன் ப்ரொசீட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆறுதல் சொல்கிற ஒரு விஷயம். ஐ கன்சோல்டுனா நான் அவனுக்கு ஆறுதல் அளித்தேன். இன்னொரு உச்சரிப்பு கான்சோல், CONSOLE. கான்சோல்னா ஒரு டேஷ்போர்டு, டேஷ்போர்டில் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும், அங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஆப்ரேட் பண்ணுற டேஷ்போர்டுக்கு கான்சோல். கான்சோலில் போய் பாரு அந்த லைட் ஏரியா, கோ அண்ட் சி தேர் இன் த கன்சோல் வெதர் த லைட் இஸ் க்ளோயிங் ஆர் நாட். ஸோ அந்த கான்சோல் அப்படிங்கிற எலக்ட்ரானிக் கண்ட்ரோல்ஸ் உள்ள டேஷ்போர்டை கான்சோல்னு, ஒருத்தவனுக்கு ஆறுதல் அளிக்கிறத கன்சோல்னு சொல்லுவோம். ஆனால் ரெண்டு வார்த்தைக்கும் ஒரே ஸ்பெல்லிங் தான். இது ஒரு எக்ஸலண்ட்டான ஹோமோகிராஃப். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஹோமோகிராஃப் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம நிறைய தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை RESUME அப்படிங்கிறது, கவனமாக கேளுங்க. RESUME ரெஸ்யூம்னு சொல்லுவீங்க பொதுவாக, அந்த ரெஸ்யூமுக்கு ஒரு அர்த்தம் தாங்க, எகெயின் ஸ்டார்ட், திருப்பி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் ரெஸ்யூம்னு பேர். இன்னொரு வார்த்தை இருக்குது RESUME, நம்ம பயோடேட்டாவுக்கு ரெஸ்யூம்னு சொல்லுவோம், ஆனால் ரெஸ்யூம்னு சொல்லக்கூடாது. இதே ஸ்பெல்லிங் தான் RESUME, ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லணும். இது ஒரு ஃப்ரெஞ்சு வேர்ட்லேருந்து வந்து இங்கிலீஷ்குள்ளே வந்தது. ரெஸ்யூமே, RESUME வந்து ரெஸ்யூமேனா பயோடேட்டா கரிக்குலம் வீட்டி, அதுதான் வந்து ரெஸ்யூமே. RESUME நான் முன்னாடி சொன்ன மாதிரி எகெயின் ஸ்டார்ட். ஸோ ரெண்டு அர்த்தம் இருக்கிறதுக்கு. RESUME-க்கு ரெஸ்யூம்னு படித்தா எகெயின் ஸ்டார்ட், RESUME ரெஸ்யூமேன்னு படித்தா பயோடேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அது மூலமாக கிடைக்கும்.